பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோயாபீன் மில் மேக்கர் பரோட்டா ரெடி பண்ணலாம். சோயாபீன் மில் மேக்கர் பரோட்டா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப்பு சோயாபீன் கழுவிட்டு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். இது இப்போ நல்லா பிழிஞ்சி ஒரு தட்டில் எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டிருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இந்த சோயாபீன் போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் ரோஸ் கலர் நம்ம வறுத்துக்கலாம். இப்படி பாருங்கள் இவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துடலாம், ஆற வச்சிடலாம் கொஞ்சம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஆறுன மீல் மேக்கர் சோயாபீனை போட்டு மிக்சி பண்ணிக்கலாம். சோயாபீன் மீல் மேக்கர் பரோட்டா செய்கிறதுக்காக தேவையான பொருள்கள்: 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மிக்சி பண்ண மீல் மேக்கர் சோயாபீன், சுடுறதுக்கு எண்ணெய், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, தேங்காய் 2-3 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, கேபேஜ் 2-3 ஸ்பூனு துருவி எடுத்து வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், கேரட் 2-3 ஸ்பூனு கேரட் துருவி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மெதிசா, சீரகம் 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி கொஞ்சம் 2-3 ஸ்பூனு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெயும் போட்டுட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தடிச்சு மாவை தயார் பண்ணிக்கலாம், பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள் இப்படி மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு மாவு செட் பண்ணி இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்டில் வச்சிடலாம் மாவு. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இதை தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி கல் சூடு பண்ணுறதுக்கு நான் வச்சிருக்கிறேன். தவா சூடாக இருக்கு, இது தவா மேலே போட்டுக்கலாம். 2 பக்கமும் எண்ணெய் போட்டு இதை சுட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌன் கலர் டாட் டாட்டாங்க.
எவ்வளோ நல்லா பரோட்டா ரெடியாக இருக்கு, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, ஒரு தட்டில் இதை எடுத்துடலாம். இன்னொன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்னொரு உருண்டை எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு எண்ணெய் தடவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணி இப்படி தேய்ச்சிக்கிட்டு இதோ சுட்டிக்கலாம். இருக்கிற உருண்டை எல்லாமே இப்படி தேய்ச்சிட்டு சுட்டுக்கலாம். இது டமாட்டோ சட்னி கூட, ஊறுகாய் கூட, இல்லை தயிர் கூட ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சோயாபீன் மில்மேக்கர் பரோட்டா ரெடி.